நண்பர்களே நம்ம இப்போ இந்த பதிவில் கார் வாங்கும் பொழுது நம்ம பண்ணக்கூடிய மேஜரான அஞ்சு மிஸ்டேக்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க பார்க்குறோம் முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நேரம் கார் வந்து எந்த மாதத்தில் வாங்க போகிறோம் பெரும்பாலும் நவம்பர் டிசம்பரில் கார் வாங்காதீங்க ஏன் அப்படின்னா கார் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பரில் கார் வாங்கிட்டீங்க ஒரு மூணு வருஷம் கழித்து காரை வைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு வருஷமாக தான் கேல்குலேட் பண்ணிப்பாங்க நீங்கள் ஒரே ஒரு மாதம் டிசம்பரில் மட்டும்தான் கார் ஓட்டியிருப்பீங்க ஆனால் ரீசேல் வேல்யூ கேல்குலேட் பண்ணுறப்ப ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு வருஷத்தை வந்து கேல்குலேட் பண்ணி தான் போடுவாங்க ஸோ அது உங்களுக்கு தான் வந்து ரீசேல் வேல்யூ குறையும் ஸோ டிசம்பரில் வாங்காதீங்க ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் வாங்குறதுக்கு நல்ல டைம் ஏன்னா ஜனவரியில் வந்து நியூ இயர் ஆஃபர் பொங்கல் ஆஃபர்லாம் கொடுப்பாங்க மார்ச்லாம் வந்துருச்சுன்னா ஃபினான்ஷியல் இயர் ரெண்டு முடிகிற டைமு ஸோ ஆஃபர்ஸ்லாம் வந்து கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து காரை தேர்ந்தெடுங்க ரெண்டாவது விஷயம் ரீசேல் வேல்யூ ஒரு கார் வாங்குறீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப வருஷம் யூஸ் பண்ண மாட்டாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் ரீசேல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ நீங்கள் வாங்க போகிற ப்ராண்டுக்கு நீங்கள் வாங்க போகிற காருக்கு மார்க்கெட்டில் ரீசேல் வேல்யூ நல்லா இருக்கா அப்படிங்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காரை தேர்ந்தெடுங்க பெரும்பாலும் ஒயிட் கலர் கார் பார்த்தீங்கன்னா மற்ற கலர் காரை விட ரீசேல் வேல்யூ வந்து அதிகமாக போகும் ஸோ நீங்கள் வந்து ரெண்டு வருஷத்துலேயே காரை வந்து சேல் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒயிட்டே தேர்ந்தெடுங்க இல்லை நான் ரொம்ப கொஞ்சம் வருஷம் யூஸ் பண்ணிக்கோங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க ரீசேல் வேல்யூ பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் காரை சூஸ் பண்ணுங்கள் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா விலை மற்றும் சைஸு இப்போ கார் வாங்க போகிறோம் ஒரு நாலரை ரூபா பணத்தை எடுத்துட்டு ஷோரூமில் போய் உட்காந்துட்டோம் நாலு லட்சத்துக்கு வாங்கலான்னா நம்ம வாங்க போகிற காரில் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ்லாம் கேட்குறோம் ஸோ ஆர்டிஓ சார்ஜு ரெஜிஸ்ட்ரேஷன் இதுன்னு மற்ற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் சேர்த்து ஒரு ஆறு லட்சம் சொல்கிறாங்க அப்போ அந்த சமயத்தில் பணம் இருக்காது அப்போ போய் குழம்பிகிட்ருப்போம் இல்லைனா வேறு காரை மாற்றுவோம் ஸோ அதனால் அந்த மாதிரி தவிர பண்ணாதீங்க கார் வாங்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போய்ட்டு மொத்தமாக ஒரு காரை நான் வெளியில் எடுத்துகிட்டு போகணுன்னா எனக்கு எவ்வளோ செலவாகுங்கிற விவரத்தை கேட்டுட்டு அப்புறம் காரை தேர்ந்தெடுங்க அடுத்தது சர்வீஸ் காஸ்ட்டு அதாவது வந்து ஒரு கார் வாங்குறீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் அதை சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்கா சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களா ஏன்னா மிஷின் வந்தாலே நீங்கள் நல்லா தான் சர்வீஸ் பண்ணாலும் ஒரு சில நேரங்களில் பிரச்சனை வர தான் செய்யும் ஸோ சர்வீஸுங்கிறது உங்களுக்கு ஒரு சுமையாக மாறிடக்கூடாது காரை வாங்கிடலாம் பெட்ரோல் டீசலையும் தாண்டி சர்வீஸ்க்குன்னு ஒரு பணம் வந்து செலவாகிட்டு தான் இருக்கும் அந்தளவுக்கு பணம் உங்கள்கிட்ட இருக்கா பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு காரை வந்து தேர்ந்தெடுங்க சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஹேஷ்பேக்கு சடான் இந்த எல்லாம் விட்டுருங்க உங்கள் ஃபேமிலியில் நாலு பேர் இருக்கீங்க நாலு பேர் அதில் வந்து சௌகரியமாக போக முடியுமா இல்லை ஆறு பேர் இருக்கீங்க ஆறு பேர் சௌகரியமாக போக முடியுமா ஸோ அந்த சைஸை வந்து தேர்ந்தெடுத்து கார் வந்து சூஸ் பண்ணுங்கள் நாலாவது விஷயம் வந்து சேஃப்டி மூணு லட்சத்துக்கு கார் வாங்கலாம் மூன்று லட்சத்து கார் கிடைக்கிது நமக்குன்னு ஒரு கார் இருந்தால் போதும்னு காரை வந்து தேர்ந்தெடுக்காதீங்க ஏன்னா விபத்துங்கிறது எப்போ வேணால் நடக்கலாம் நம்ம மேலே கான்ஃபிடென்ட் இருக்கும் நம்ம கரெக்டாக தான் ஓட்டுவோம் பட் ஆப்போசிட்டில் வரவங்க தப்பாக வந்தாலும் நமக்கு சேதாரம் ஏற்படும் நமக்கு வந்து பிரச்சனை ஆகும் ஸோ சேஃப்டி விஷயத்தில் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கோங்க அட்லீஸ்ட் பேசிக்காக அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்கள் காரில் வந்து ஏபிஎஸ் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க அடுத்த விஷயம் வந்து ஹேர்பேக்கு டிரைவர் கோ ட்ரைவர் ரெண்டு பேருக்கும் வந்து ஏர் பேக் இருக்கிற மாதிரி காரை வந்து தேர்ந்தெடுத்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லது எல்லா கார்லயுமே பேசிக் வெர்ஷன் ஒன்று வைப்பாங்க டாப் வேரியன்ட்னு ஒன்று வைப்பாங்க நீங்கள் பேசிக் வாங்கலாம் பரவாயில்ல மிடில் ஆர்டரில் ஏதோ ஒரு வேரியன்டில் ஏர் பேக் ரெண்டு ஏர் பேக் இருக்கிற மாதிரி காரை வந்து தேர்ந்தெடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உபயோகமானதாக இருக்கும் அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ட்ரைவ் காரை பொறுத்த வரைக்கும் வாகனத்தை பொறுத்த வரைக்குமே ரெண்டு டைப் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரை வாங்கிடுவார் யார்ட்டையும் கேட்க மாட்டோம் ஒரு காரை வாங்கிடுவார் அவரோட ஃப்ரெண்டு வந்து ஆயிரம் குறை சொல்லுவார் இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை இது இப்படி இருக்குன்னு சிம்பிளாக ஒரே ஒரு பதில் தான் நண்பர் சொல்லுவார் எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு கார் பிடிச்சிருந்துச்சு நான் வாங்கிட்டேன் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் அவருக்கு பிரச்சனை கிடையாது இன்னொரு டைப் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து வாகனத்தை வாகனமாக பார்க்குறவங்க ஜஸ்ட் ஒரு வைக்கிள் அந்த மாதிரி பார்க்குறவங்க அவங்கக்கிட்ட வந்து ஒரு நண்பர் இது சரியில்லை என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா வேறு நல்ல கார் வாங்கியிருக்கலாமே இந்த கலர் சரியில்லைன்னு ஆயிரத்தெட்டு குறை சொல்லும்போது அவங்க அதை நினச்சி வருத்தப்படுவாங்க இல்லைனா காரில் போனீங்கன்னா சீட்டிங் பொசிஷன் எனக்கு கரெக்டாக இல்லை கியர் ஷிஃப்ட்டு மாற்ற வசதியாக இல்லை ப்ரேக்கு லிவர்லாம் வந்து எனக்கு சரியாக கம்ஃபர்ட்டாக இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து இருக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுங்க கார் வாங்க போகிறேன் என்ன கார் வாங்கலான்னு டிஸ்கஸ் பண்ணி கார் வாங்கிக்கோங்க அடுத்தது வாங்க போகிற கார் உங்கள் நண்பர்கள்ட்ட இருந்துச்சுன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள் ஏன்னா ஷோரூம்லேயே கேட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஃபுல்லாக உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கா எல்லாமே ஓகேவான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து காரை வந்து தேர்ந்தெடுங்க இந்த வீடியோ பார்த்துட்டா உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி